வணக்கம் இப்போ தோ வியூ பார்க்க போகிறோன்னா ராம் பீமண்ணா பீமண்ணா அவரோட டைரெக்ஷனில் ராஜ் தருண் ஹாசினி ரம்யா கிருஷ்ணன் பிரகாஷ் ராஜ் முரளி சர்மா மற்றும் பலர் நடித்த ஒரு தெலுங்கு திரைப்படம் இது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆனது தான் இப்போ ஆகா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு ஓகேங்களா இது வந்து புருஷோத்தமுடு படம் பேர் ஓகேங்களா இது கதை என்னென்னா ஹீரோ ஹாரின்லேருந்து வராரு ரொம்ப திறமையான ஒரு போதன் அவர் வந்து ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆக வேண்டிய சூழ்நிலை பட் ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா நூறு நாள் அந்த கம்பெனி ஒரு ரூல் படி நூறு நாள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இந்த பணம் இந்த எல்லாம் எந்த ஒரு ஆஸ்தி ஹீஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நூறு நாள் யாருக்கும் சி இது பண்ணாமல் போய் வாழ்ந்து காமிக்கணும் அந்த டாஸ்க்கை முடித்தால் தான் அந்த கம்பெனி சிஇஓ ஆக முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் வந்து ஒரு விவசாய இதில் ஹீரோயின் வந்து ஒரு இதில் இருப்பாங்க அங்கே போயிடுவார் ஸோ இந்த நூறு நாள் டாஸ்க்கை முடித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை ஓகேங்களா இதில் நிறையா பேர் இருக்காங்க ஆர்டிஸ்டெலாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க எல்லாருக்குமே குறிப்பிட்ட ஒவ்வொரு ரோல் இருக்குது எல்லாருமே அந்தந்த ரோலுக்கான விஷயத்தனால நல்லா நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அதை நம்ம சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் வந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணிச்சு அது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணிச்சாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில் இல்லை உங்களுக்கு அப்படி தோணிச்சா இல்லை இது கரெக்டாக தான் அவர் நடிச்சிருக்காருங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோலாக பார்க்கும்போது ஹீரோக்கிட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் நான் ஏன்னா நல்ல கதை கதன்றதை விட நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிள்ளை கொண்டுகிட்டு தான் போனாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கலாம் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறச்சு மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸோ அதனால் அவங்க வந்து எல்லாேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கு நல்ல கிளாரிட்டி நல்ல ஒர்க்கு ஆங்கிள் எல்லாமே ஃப்ரேம்ஸ் எல்லாமே சூப்பரு ப்ளஸ் வந்து எடிட்டிங்காக இருக்கட்டும் காஸ்ட்யூமாக இருக்கட்டும் அந்த வில்லேஜ் பேக்ட்ராப் அங்கே போகிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே எல்லாமே ஓகே தான் அதெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் என்னென்னா இந்த மாதிரி போகிறார்ல ஸோ அந் இந்த அந்த விஷயம் அங்கே ஹீரோயின்ட்டு அங்கே போனது இவர் வந்து ஒன்றுமே தெரியாது இவர் வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாதில்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் காமெடி நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு ஒரு சில காமெடிங்க நல்லா இருந்துச்சு இந்த சா சாப்பாடு வைக்க சொன்னோன்னா அரிசியை கொண்டு போய் அரிசியும் தண்ணியை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சில காமெடியும் ஓகே பட் ஒரு சில காமெடியும் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனே எனக்கு கொஞ்சம் இதாக தான் பட்டுச்சு எனக்கு ஒன்றும் அவ்வளோவா நல்லா கரெக்டாக எனக்கு வந்து மேட்ச் ஆகலை ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனு அந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக் இருக்குது பட் பார்க்கக்கூடிய அளவு தான் இருக்குது மொக்கையெல்லாம் கிடையாது நல்லா கொஞ்சம் இதாகவே போகுது செகண்ட் ஆஃப் எனக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி தான் தோணிச்சு ஸோ மொத்தமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு ஆகா ஓடிடியில் இருக்குது தெலுங்கில் தான் இருக்குது தமிழ் டப்பிங் கிடையாது ஆகா ஓடிடியில் அது தெலுங்கு வெர்ஷன் சப்ஸ்கிரிப்ஷனோ அல்லது கோல்டோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த படம் பார்க்க முடியும் தமிழ் வெர்ஷன் ஆகா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்திங்கன்னா இந்த படம் பார்க்க முடியாது பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலான்னு தோணுச்சு மொக்கன்லாம் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு எபோ ஆவரேஜாகவே இருந்துச்சு ஒன்றும் பெரிய பிரச்சனைகளாக ஒன்றும் இதாக ஆகலை தடவை பார்க்கலாம் சரி ஓகேங்களா நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் நான் இப்போயே சொல்கிறது தான் இது என்னோட கருத்து உங்களோட கருத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துற வேணாம் நன்றி வணக்கம் பை